Hello friends, welcome back to my channel Mia Cooking. Friends, நம்ம சேனல first time பார்க்கறீங்கனா subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க bell button-அ press பண்ணிக்கோங்க. Hi friends, assalamu alaikum, welcome to Mia Cooking. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு ஸ்டைல் வறுத்த மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ ஷீலா மீன் எடுத்துக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கேன். மூணு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கேன். பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெந்தய சோம்பு பொடி, மிளகுத்தூள். இன்றைக்கி வரமிளகாவை வறுத்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 8 பல் பூண்டு, சிறிதளவு இஞ்சி, கொத்தமல்லி கருவேப்பில்லை, 100 கிராம் புளிக்கரைசல், உப்பு. வாங்க செட்டிநாடு ஸ்டைல் வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு 5 பச்சை மிளகாவை ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து அரை தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து வறுத்து அரைச்ச காஞ்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகையும் சீரகத்தையும் இன்றைக்கி ஒன்றா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இல்லை தண்ணி சேர்க்காமல் மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்தனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மசாலாவை மீனில் சேர்த்துக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். மசாலா எல்லா மீன்லேயும் ஒட்டுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் பரட்டி எடுத்தாச்சு. 5 நிமிஷம் வரையும் இது நல்லா ஊறட்டும். மசாலா மீனில் நல்லா இறங்கினா தான் கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இருந்துச்சு. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்ச தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். இது மாதிரி லைட்டாக குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொரிக்க ஆரம்பிக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ மீன் பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகட்டும். கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு மீனாக சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மீன் ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெண்ணெயும் இன்னொரு சைடு பரட்டி போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு.
அடுத்து இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தய சோம்பு பொடி. அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீனை பரட்டி போட்டுடலாம். மீன் ரொம்ப வெந்துட வேணாம், மீன் முக்கால் பதத்தில் வெந்தால் போதும். ஏன்னா இதை குழம்புல தான் சேர்க்க போகிறோம். இது மாதிரி ஒன்று ஒன்றா பரட்டி போட்டுக்கோங்க. இப்போ மீனை இன்னொரு சைடு பரட்டி போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு மாற்றிக்கோங்க. தோசைக்கல்லில் மீன் ஏன் ஒட்டி வருதுன்னா தக்காளி சேர்த்தனால ஒட்டி வருது. அரிசி மாவு சேர்த்து பொரிச்சிங்கன்னா குழம்புல சேர்க்குறப்ப மீன் ரொம்ப ரஃப் ஆயிரும். இந்த மீனை நீங்கள் பொரித்து சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பொரிச்சுக்கோங்க, தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். இதில் இன்றைக்கி கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்க்கலை. நான் எடுத்து வச்ச மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதையே போட்டு இன்றைக்கி பொரிச்சு எடுத்திருக்கேன். குழம்புல சேர்க்குறதுக்கு மீன் முக்கால் பதம் வெந்தால் போதும். இப்போ எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். பாருங்கள் பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் பொரிச்சு வச்ச மீனை சேர்த்துக்கலாம். இதில் ஒவ்வொரு மீனாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கடைசியாக அது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வரை இது தம்மில் இருக்கட்டும். இப்போ இது ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் படர்ந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்டைல் வறுத்த மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த வறுத்த மீன் குழம்போட ரைஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் எல்லோரும் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மியோ குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.